குட் மார்னிங் ஆல் வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எம்டிஎன் பிரசன்ஸ் மிஷன் கேஒய்சியில் தான் இருக்கும் ஸோ இந்த வீக் நம்ம நியூமரிக்கல் ரீசனிங் ரெண்டு கிளாஸஸ் பார்த்துருந்தோம் அதிலிருந்து டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நைன்டீன் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எழுதுனா எப்படி ஈஸியாக இருந்துச்சா இல்லை இன்னும் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சா என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் மேம் டெஸ்ட்டாக எங்கே போய் எழுதணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் நோக்கம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அதில் நீங்கள் போய்ட்டு ஐபிபிஎஸ் உள்ளே போயிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் அது அந்த போர்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டெஸ்ட்டும் நமக்கு மார்க் டெஸ்ட்டும் நடந்துட்டு இருக்கு எல்லா டியூஸ்டே ஸோ அந்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் குரூப் ஃபோர் டெஸ்ட்டஸும் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சில்லாகிசம் தான் நம்ம இந்த வாரம் கவர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுலேருந்து தான் நம்ம டெஸ்ட் கொஷின் எடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சம் மூவிஸ் ஆர் சாங்ஸ் ஸோ டயக்ராம் எப்படி போடுவோம் சம் மூவிஸ் ஸோ இது மூவிஸ் சம் மூவிஸ் ஆர் சாங்ஸ் அடுத்து நோ சாங் இஸ் டெரக்ஷன் ஸோ நோ சாங் இஸ் டெரெக்ஷன் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அடுத்து கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம் சம் டெரக்ஷன் ஆர் மூவிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன கன்க்ளூஷன் டெஃபினட் கன்க்ளூஷன் ஸோ எனக்கு மூவிஸ் இங்கே இருக்குது டெரக்ஷன் இங்கே இருக்குது ஸ்ட்ரைட் கனெக்ஷன் இல்லை இந்த பாதி சம்முக்கு தான் கனெக்ஷன் இருக்கு இந்த அன்ஸ்டேடட் போர்ஷனுக்கு எனக்கு கனெக்ஷன் இல்லை ஸோ எனக்கு இங்கே ரெண்டு விதமான கன்க்ளூஷன் வரும் அதனால் இதை நல்லா ஷுவராக சொல்ல முடியாது ஸோ கன்க்ளூஷன் ராங் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா அடுத்து ஆல் டெரெக்ஷன் பீயிங் மூவிஸ் இஸ் அ பாசிபிலிட்டி இது பாசிபிள் கண்டிஷன் தான் இப்போ எனக்கு இந்த டைரக்ஷனுக்கும் மூவிஸ்க்கும் என்ன ரிலேஷன் வரும்னே தெரியாது இங்கே எனக்கு ஆல் கண்டிஷனும் வரலாம் இல்லை சம் கண்டிஷன் வரலாம் சம் நாட் கண்டிஷன் வரலாம் என்ன வேணால் வரலாம் ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டியான்னு கேட்டால் தான் ஸோ அப்போ எனக்கு கரெக்டான ஆன்சர் என்னது ஒன்லி டூ ஃபாலோஸ் கிளியரா ஆப்ஷன் பி

இங்கே பெட்ஷீட்ஸ் இருக்கு பேர்ட்ஸ் இங்கே இருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு இப்போதான் சொன்னோம் அங்கே ஆல் கனெக்ஷன் இருக்கலாம் சம் கனெக்ஷன் இருக்கலாம் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டுன்னு சொல்லுவோம் அவங்க டெஃபினெட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயராக சொல்றாங்க அப்போ இந்த கன்க்ளூஷன் ராங் அடுத்து பாருங்க சம் பேர்ட்ஸ் ஆர் டெலஃபோன்ஸ் ஸோ பேர்ட்ஸ் இங்கே இருக்காங்க டெலிஃபோன்ஸ் இங்கே இருக்காங்க இங்கே சம் பேர்ட்ஸ் ஆர் டெலஃபோன்ஸ் நீங்க இந்த இடத்துல கம்பேர் பண்ணா வந்துருமா ஸோ எனக்கு இந்த கன்க்ளூஷன் கரெக்ட் ஆல் டெலஃபோன்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எல்லா டெலிஃபோன்ஸும் பேர்ட்ஸா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா சம் டெலஃபோன்ஸ் ஆர் பேர்ட்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்ல முடியும் ஆல் டெலஃபோன் சொல்ல முடியாது ஸோ ஃபோர்த் ராங் கன்க்ளூஷன் ஸோ அப்போ எனக்கு என்னது third மட்டும் தான் கரெக்டு ஸோ ஒன்லி த்ரீ ஃபாலோஸ் ஆப்ஷன் டி ஓகே தானே கிளியரா அடுத்த கொஷின் போயிடலாமா அடுத்து பாருங்க சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ் ஸோ சம் ஆக்டர்ஸ் இங்கே எனக்கு ஆக்டர்ஸ் இருக்காங்க சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ் ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சஸ் ஓகே ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சஸ் ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷன் தான் சாரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன் பாருங்க சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சஸ் ஸோ இந்த இடத்துல எனக்கு சம்ல சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சஸ்ன்னு சொல்லலாம் இல்லை சம் டான்சஸ் ஆர் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் நோ ஆக்டர் இஸ் நோ சிங்கர் இஸ் அ ஆக்டர் எனக்கு ஒரே டயக்ராம்ல வந்துருச்சு ஒரே டயக்ராம்ல வந்துருச்சுன்னா நோ சம் நாட்டு வந்தா கண்ணை முடிட்டு தப்புன்னு போட்டுருங்கன்னு சொன்னா ஸோ அப்போ இங்க எனக்கு ஒன் டி ஒன்

கன்க்ளூஷன் பாருங்க சம் கப்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நமக்கு எல்லாம் ஒரே டயக்ராமில் வந்துருச்சு ஸோ நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது தப்பான தான் ஓகேவா நோ கண்டிஷன் சம் நாட் வந்துருந்துச்சு ஒரே டயக்ராம்ல இருக்குது அப்படின்னா அது தப்பான கன்க்ளூஷன் தான் அப்படின்னு சொன்னோமா ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு அடுத்து பாருங்கள் சம் ஷர்ட்ஸ் ஆர் கப்ஸ் ஸோ எனக்கு ஷர்ட்ஸு இங்கே இருக்குது கப்ஸ் இங்கே இருக்குது ஷர்டோடைய சம்மு இதுதான் அப்போது ஆர் கப்ஸுன்றது எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான் ஸோ அப்போ எனக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் என்னது ஒன்லி டூ ஃபாலோஸ் ஓகே தானே கன்ஃபியூஸ் ஆகல இல்லை நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் பாருங்க ஐ மீன் இது வந்து டோட்டல் கொஷின்ல இது சிக்ஸ்டி கொஷின் ஆல் கிரீன் ஆர் ப்ளூ ஸோ எல்லா கிரீனும் எனக்கு ப்ளூ ஆல் ப்ளூ ஆர் ஒயிட் ஸோ எல்லா ப்ளூவும் எனக்கு ஒயிட் ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு கன்க்ளூஷன் படிக்கலாமா சம் ப்ளூ ஆர் கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளூ இங்க இருக்கு ப்ளூ உடைய சம் இது ஸோ சம் ப்ளூ ஆர் கிரீன் கரெக்ட் சம் ஒயிட் ஆர் கிரீன் ஒயிட் இங்க இருக்கு ஸோ சம் ஒயிட்ல இதுவும் தான் சம் ஒயிட் ஆர் கிரீன் அதுவும் கரெக்டான கன்க்ளூஷன் தான் சம் கிரீன் ஆர் நாட் ஒயிட் ஸோ எல்லாம் ஒரே டயக்ராம்குள்ள வந்துருச்சா ஓகேவா ஸோ அப்போ நாட் கண்டிஷன் வந்தால் அந்த கன்க்ளூஷன் நமக்கு தப்பு ஆல் ஒயிட் ஆர் ப்ளூ எல்லா ஒயிட்டும் ப்ளூன்னு சொல்ல முடியாது சரியா சம் ஒயிட் ஆர் ப்ளூன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அப்போ இது எனக்கு தப்பான கன்க்ளூஷன் ஸோ ஒன்னு டூவும் தான் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் ஒன்ல இருக்கு ஒன்லி ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் கிளியரா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆல் த கோட்ஸ் ஆர் டை டைகர்ஸ் ஸோ ஆல் த கோட்ஸ் ஆர் டைகர்ஸ்

சம் டைகர்ஸ் ஆர் குட்ஸ் ஸோ டைகருடைய சம் இதுதான் ஸோ டம் சம் டைகர்ஸ் ஆர் குட்ஸ் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான் ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் தப்பு ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் ஸோ ஆப்ஷன் சி ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் ஆர் ஃபாலோஸ் கன்க்ளூஷன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் போகலாமா அடுத்து பாருங்க சம்மு சம் நாட்டு கண்டிஷன் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தமா ஸோ 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 அப்போ என்னது சம் 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 சால்ட் 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 ஆர் 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 ஸ்வீட் 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 இது இது என்னுடைய 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 நாட் இதுதான் ஒன்லி டயக்ராம் இதுவும் நம்ம கணக்கில் தான் எடுத்துக்க போகணும் ஓகேவா சம் கண்டிஷனும் அடுத்து ஒன்லி எ ஃபியூ சால்ட் ஆர் பெப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சம் சால்ட் ஆர் பெப்பர் சம் சால்ட் ஆர் நாட் பெப்பர் ஓகேவா இதுதான் என்னுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டைக்ராம் அடுத்து ஆல் சில்லி ஆர் பெப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா சில்லியும் பெப்பர் அப்போ பெப்பருக்குள்ள எனக்கு என்ன வந்துடும் சில்லி வந்துருமா ஓகேவா இதுதான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான வென் டைகிராம் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க சம் ஸ்வீட் ஆர் நாட் சில்லி ஸ்வீட் தனியாக இருக்குப்பா சில்லி தனியாக இருக்குது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியாது ஸோ தவறான கன்க்ளூஷன் சம் ஸ்வீட் ஆர் பெப்பர் திரும்ப ஸ்வீட் இங்கே இருக்கு பெப்பர் இங்க இருக்கு ஸ்வீட்டுக்கும் பெப்பருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை இல்லையா ஸோ சம் ஸ்வீட் ஆர் பெப்பரும் எனக்கு தப்பான கன்க்ளூஷன் தான் அப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர் வரும் நெய்தர் ஒன் டூ ஃபாலோஸ் ஓகேவா ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ ஃபோர் ஆர் லீகல் ஸோ சம் ஏ ஃபோர் இது என்னுடைய ஏ ஃபோர் சம் ஏ ஃபோர் ஆர் லீகல்

லிங்க் பண்ண முடியல எந்த இடத்துலையுமே ஓகேவா ஸோ அதனால நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் ஆல் லீகல் ஆர் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லீகலுக்கும் இந்த லெட்டருக்கும் என்ன சம்பந்தம்னே நமக்கு தெரியாது ஓகேவா ரெண்டும் வெவ்வேறு இடத்துல இருக்குது ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் என்னால் சொல்ல முடியாது அடுத்து பாருங்கள் சம் த்ரீ ஆர் லீகல் ஸோ இங்கேயும் எனக்கு த்ரீ தனியாக இருக்கு லீகல் தனியாக இருக்குது இங்கேயும் என்னால் சொல்ல முடியாது ஸோ அப்போ இங்கே என்னது எனக்கு கன்க்ளூஷன் neither ஒன் நார் டூ தான் கன்க்ளூஷன் பட் ஆனால் அது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல இல்லை நன் ஃபாலோஸ் தான் இருக்கு ஸோ ஆப்ஷன் டி ஓகே தானே கிளியரா அடுத்து பாருங்க cobra, viper. No cobra is viper. Some cobra is mamba. So, some cobra is mamba. ஒன்லி கோப்ரா இஸ் ரேட்டில் ஒன்லி அப்படின்னா நம்ம என்னென்னு மாற்றிக்க சொன்னோம் ஆல் அப்படின்னு போட்டு இந்த பராமீட்டரை மாற்றி எழுத சொன்னோம் அப்போ என்ன வரும் ஆல் இஸ் கோப்ரா அப்படின்னு வருமா அப்போது இங்கே தான் என்னுடைய ரேட்டில் இருக்கு ஆல் கோப்ரா ஓகே இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா சம் இஸ் ரேட்டில் மம்பா ரேட்டில் தனித்தனியாக இருக்குது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகலை ஸோ அதனால் எனக்கு சம் அம்பாயிஸ் ராட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியரா சொல்ல முடியாது அடுத்து நோ இஸ் வைப்பர் ஸோ கோப்ராக்குள்ளே ரேட்டில் இருக்கா அப்போ எனக்கு இந்த நோ கண்டிஷன் ரேட்டிலுக்கும் வைப்பருக்கும் அப்ளை ஆகுமா அப்போ நோ ரேட்டில் இஸ் வைப்பர்ன்றது கரெக்டான கன்க்ளூஷன் ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் போகலாமா அடுத்த கொஷின் பாருங்க ஆல் விண்டோஸ் ஆர் லினிக்ஸ் எனக்கு எல்லா விண்டோஸும் லினிக்ஸ் அடுத்து நோ லினக்ஸிஸ் உபுந்து நோ லினக்ஸிஸ் உபுந்து ஆல் லினஸ் ஆர் குக்கீஸ் ஸோ இந்த எல்லா லினக்ஸும் எனக்கு என்னது குக்கீஸ் ஸோ இது எல்லாமே எனக்கு குக்கீஸ் ஸோ இப்போ கன்க்ளூஷன் வாங்க ஆல் விண்டோஸ் ஆர் குக்கீஸ் இப்போ எனக்கு எல்லா விண்டோஸும் குக்கீஸ்னு சொல்லலாமா சொல்லலாம் இல்லையா ஸோ ஆல் விண்டோஸ் ஆர் குக்கீஸ் சம் விண்டோஸ் ஆர் நாட் உபுந்து எனக்கு விண்டோஸ் இங்கே இருக்குது ஸோ இந்த விண்டோஸ் நாட் உபுந்துன்னு சொல்லலாமா ஏன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு யாருக்கும் யாருக்கும் தான் எனக்கு வந்து கனெக்ஷன் இருக்கு லினக்ஸுக்கும் உபுந்துக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு ஓகேவா சம் லினெக்ஸ் நாட் சொல்லலாம் அந்த சம் தான் இங்க விண்டோஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்போ சம் விண்டோஸ் ஆர் நாட் உபுந்து அப்படின்றதும் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான் ஸோ எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் சரியா அடுத்த கொஷின் போலாமா

கன்க்ளூஷன் பாசிபிலிட்டி இருந்தால் அது நமக்கு தப்பான கன்க்ளூஷன் ஓகேவா அடுத்து சம் ஃபேன் பீயிங் கூலர் இஸ் அ பாசிபிலிட்டி சம் ஃபேன் ஃபேன் இங்கே இருக்கு கூலர் இங்க இருக்குது ஃபேனுக்கும் கூலருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை ஓகேவா ஸோ என்ன ரிலேஷன் வேறேனா வரலாம் அவங்க சொன்ன ரிலேஷன் என்னது சம் ஃபேன் பீயிங் கூலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இந்த ரிலேஷனும் வரலாம் ஏன்னா இது பாசிபிள் கன்க்ளூஷன் தானே ஸோ அதனால நமக்கு கரெக்ட் தான் அந்த கன்க்ளூஷன் சம் ஃபேன் ஆர் ஹாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேன் தனியாக இருக்குது ஹார்ட் தனியாக இருக்குது என்ன ரிலேஷன் வரும்னே தெரியாது இங்கே நமக்கு டெஃபினேட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு இங்கே என்னது செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்டு ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் ஆப்ஷன் த்ரீ ஓகேவா கிளியர் தானே அடுத்த கொஷின் போகலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபியூ சம்மர் ஆர் வின்டர் ஃபியூ ஒன்லி ஃபியூக்கு பதிலாக ஃபியூன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்போது என்ன அர்த்தம் சம் சம்மர் ஆர் வின்டர் சம் சம்மர் ஆர் நாட் வின்டர் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்து நோ வின்டர் இஸ் ரெய்னி ஸோ நோ வின்டர் இஸ் ரெய்னி ஆல் ரெய்னி ஆர் தண்டர் ஸோ எனக்கு இங்கே என்னது ஆல் ரெய்னி ஆர் தண்டர் ஓகேவா கன்க்ளூஷன் பாருங்க சம் தண்டர் ஆர் நாட் வின்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு சம் தண்டர்னா இதான் என்னுடைய சம் தண்டர் நாட் வின்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எனக்கு அது ட்ரூவா இல்லையா ட்ரூ தான் ஓகேவா சம் தண்டர் தான் எனக்கு ரெய்னின்னு பேர் வச்சுருக்காங்க இட் இஸ் நாட் வின்டர் அதுவும் கரெக்டான கன்க்ளூஷன் தான் ஓகேவா சம் சம்மர் ஆர் ரெய்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மர் இங்கே இருக்குது ரெய்னி இங்கே இருக்குது ஓகேவா ரெண்டுத்துக்கும் நமக்கு ரிலேஷன் கரெக்டாக சொல்ல முடியாது இங்கே இருக்க சம்மருக்கு ஒன்று வரும் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு வேற வரும் ஸோ சம்மருக்கும் ரெய்னிக்கும் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது டெஃபினட் ரிலேஷன் ஸோ செகண்ட் தப்பான கன்க்ளூஷன் अना माक्ट ओन फो आरक्ट आंसर ओके இங்கே என்னது சம் ஃபோர்ட்ஸ்னால் இதுதான் இதுவும் டோராகவும் இருக்கலாமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பாருங்க நமக்கு டோராக்கும் ஃபோர்ட்டுக்கும் நமக்கு என்னது அப்படின்னா நோ கண்டிஷன் அப்படி இருக்கிறப்போ சம் ஃபோர்ட் எனக்கு டோராவாக இருக்கலாமா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃபோர்ட்டுக்கும் டோராக்கும் தான் வந்து நோ கண்டிஷன் ஓகேவா அப்படி இருக்கப்போ சம் ஃபோர்ட் டோராவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அது பாசிபிலிட்டி கன்க்ளூஷனாகவே இருந்தாலும் எனக்கு அது சான்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் பாசிபிலிட்டி கண்டிஷனில் நமக்கு இமேஜினேஷன் தான் ஸோ அதுக்கு நமக்கு எல்லா விதமான சான்சஸும் இருக்கு ஏன்னா அதை நம்ம இங்க கூட எடுத்துக்கலாம் ஓகேவா இங்க எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் இங்க எனக்கு இந்த சம்முக்கும் இதுக்கும் வேற ரிலேஷன் கூட இருக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால பாசிபிலிட்டின்னு வந்தா மேக்ஸிமம் அங்க இருக்கிற கன்க்ளூஷன் எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் சரியா அடுத்த கன்க்ளூஷன் பாருங்க சம் சின்சன் ஆர் டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டார்ஸன் எனக்கு இங்க இருக்காங்க சின்சான் இங்கே இருக்காங்க ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரைட் ரிலேஷன் எதுவுமே இல்லை ஸோ கன்க்ளூஷன் டூ தப்பு சம் சின்சான் இஸ் நாட் டார்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சம் சின்சான் இஸ் நாட் டார்சன்னா எனக்கு இங்கே என்ன வரும் சின்சான் இங்கே வரும் டார்சன் இங்கே வரும் இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் சம் சின்சான் சின்சானும் வரும் டோராவும் வரும் ஓகேவா டோரா வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கு என்ன சொல்ல முடியாது அங்கே ஃபோர்ட்டும் வராது டார்சனும் வராது அப்ப நான் என்ன சொல்லலாம் சம் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் இங்கே அன்ஷேட் போர்ஷனில் எனக்கு என்ன சொல்ல முடியாது இந்த டார்ஜனுக்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமோ முடியாதா இங்க டார்ஜன் எனக்கு இங்கே மட்டும்தான் இருக்க போகுது ஸோ இந்த சம் ரிலேஷனுக்கும் இந்த டார்ஸனுக்கும் எனக்கு நோன்றது தான் கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயம் தான் இந்த அன்ஷேடட் போர்ஷனுக்கும் இந்த அன்ஷேடட் போர்ஷனுக்கும் தான் எனக்கு வந்து மிச்சம் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது ரிலேஷன் இருக்கலாமே தவிர டார்ஜான் பற்றி பேசுகிறப்போ எனக்கு நோ கண்டிஷன் தான் கண்டிப்பாகவே புரியுதா ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபோட்டுக்குள்ளே டார்ஜான் இருக்கு இங்கே எனக்கு சின்சான் இருக்கு ஓகேவா இந்த சம் சின்சானும் டார்ஜானும் கண்டிப்பாக எனக்கு நோ கண்டிஷன் தான் ஏன்னா இங்கே எனக்கு வேற டார்ஜானே இல்லை சொல்கிறதுக்கு ஓகேவா இங்கே எனக்கு வேற டாஸான் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க அன்ஷேட் போர்ஷனுக்கும் வேறு டாஸ்ஆன் வேறு அதாவது இங்கே ஷேட் ஆகாம இருக்க வேறு டாஸ்ஆன் போர்ஷனுக்கும் எனக்கு வேறு ரிலேஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எனக்கு இங்கே மொத்தமாக இருக்கிற டாசானுக்கே எனக்கு இங்கே நாட் கண்டிஷன் தான் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் எனக்கு டாசானே இல்லை இந்த அன்ஷேட் போர்ஷனோடு ரிலேட் பண்ணுறதுக்கு அல்லது கனெக்ட் பண்ணுறதுக்கு அப் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இது என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸோ அதனால எனக்கு இங்கே ஆப்ஷன் என்ன வரும் போத் ஒன் அண்ட் த்ரீ ஃபாலோஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரும் ஓகேவா இங்கே நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கலாம் ஏன் அப்படின்னா சம்சின்சன் இஸ் நாட் அ டார்சன் இங்கே ஷேடட் போர்ஷனுக்கு கரெக்டு தான் நாட் அ டார்ஷன் அன்ஷேட் போர்ஷனுக்கு நமக்கு எப்படி மேம் சொல்ல முடியும் என்ன வேணால் ரிலேஷன் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க பட் ஆனால் இங்கே எனக்கு வேற டார்சனே இல்லை நான் இங்கே ரிலேட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால நான் கன்ஃபார்மாக என்ன சொல்கிறேன் சம் சின்சான் இஸ் நாட் டார்ஜான் அப்படின்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஓகே தானே ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க சம் ஏர் ஆர் வாட்டர் எனக்கு ஏர் இருக்கு சம் ஏர் ஆர் வாட்டர் நோ வாட்டர் இஸ் எர்த் இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கான வெண்டயகரம் கன்க்ளூஷன் பாருங்க என்னது எர்த் எனக்கு ஸ்ட்ரைட் கன்க்ளூஷன் இல்ல ஓகேவா இந்த கன்க்ளூஷன் என்னால் ஷியரா சொல்ல முடியாது ஸ்ட்ரெயிட் ரிலேஷன் இல்லாததுனால சோ ஸ்டேட்மெண்ட் ஒன் ராங் அடுத்து பாருங்க எர்த் அப்படின்னு சொல்லிருக்காங்க நோ யார் சொல்ல முடியுமா இப்பதான் சொன்னோம் நமக்கு ஸ்ட்ரெய்ட் கன்க்ளூஷன் யாருக்கும் எர்த்துக்கும் இல்லைன்னு ஸோ அதனால் நோய் யாரும் சேர்த்துன்னு என்னால் ஷியராக சொல்ல முடியாது ஸோ அதுவும் எனக்கு தவறான கன்க்ளூஷன் தான் இங்கே பாருங்கள் நமக்கு கன்க்ளூஷனில் சம்மும் இருக்குது நோவும் இருக்குது ரெண்டு கன்க்ளூஷனும் ராங்கு அப்போ இது என்ன கண்டிஷன் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு பார்த்தோமா அந்த கண்டிஷன் வருமா அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்லி எ ஃபியூ ஃப்ளார் ஆர் பிரான்ச் ஸோ கொஞ்சம் ஃப்ளார்

ஓகேவா இப்போ எனக்கு இங்க ட்ரீ எங்க இருக்கு ட்ரீ இல்ல ஃப்ளவர் இங்க இருக்கு ஸோ ஆல் ட்ரீ ஆர் ஃப்ளவர் அப்படின்னா எனக்கு இங்க ட்ரீ வந்துடும் ஆல் ட்ரீ ஆர் ஃப்ளவர் அடுத்து நன் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ கண்டிஷன்னாலும் ஒன்று தான் ஓகேவா ஸோ இதுதான் நமக்கான வென் டயக்ராம் என்ன அடுத்த கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சம் ட்ரீ ஆர் ஸ்டெம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரீ இங்க இருக்கு ஸ்டெம் இங்கே இருக்கு ஸ்ட்ரைட்டா ரிலேஷன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ட்ரீ பிரான்ச் இங்க இருக்கு ட்ரீ இங்க இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நமக்கு என்ன ரிலேஷனுமே தெரியாது ஸோ அதனால இதுவும் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷனா என்னன்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா சாரி கரெக்டான ரிலேஷனான்னு சொல்ல முடியாது ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் தப்பு அப்போ எனக்கு ஆன்சர் என்னது ரெண்டுமே தப்பான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஷின்க்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு வரும் இந்த கொஷின்க்கு நெய்தர் ஒன் இல்லை நார் டூ ஃபாலோஸ் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ ஆப்ஷனில் இல்லை சரியா அடுத்த கொஷின் போகலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆல் ட்ரீஸ் ஆர் ஸ்ரப்ஸ் ஸோ எல்லா ட்ரீஸும் ஸ்ரப்ஸ் நோ ஸ்ரப் இஸ் அ சாப்ளிங் ஓகேவா ஸோ அடுத்து ஆல் சாப்ளிங்ஸ் ஆர் கிராஸ் ஸோ ஆல் சாப்ளிங்ஸ் ஆர் கிராஷ் இப்போ நமக்கு நோ ட்ரீ இஸ் அ கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரீ எங்கே இருக்கு இங்கே இருக்கு கிராஸ் எங்கே இருக்கு இங்கே இருக்கு இந்த நோ கண்டிஷன் நமக்கு சாப்ளிங்க்கு தான் அப்ளை பண்ணுது ஓகேவா ஸோ நான் இங்கே என்ன சொல்லலாம் நோ ட்ரீ இஸ் அ சாப்ளிங் அப்படின்னு சொல்லலாம் நோ ட்ரீ இஸ் அ கிராஸ்ன்னு என்னால் சொல்ல முடியாது சரியா ஸோ அதனால என்னுடைய கன்க்ளூஷன் ஒன் கரெக்ட் சாரி தப்பான கன்க்ளூஷன் ஓகேவா நோ ட்ரீ இஸ் அ சாப்ளிங்னு சொல்லலாம் நோ ட்ரீ இஸ் அ கிராஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ அது என்னுடைய தப்பான கன்க்ளூஷன் அடுத்து பாருங்கள் பீயிங் ட்ரீ இஸ் a possibility. ஸோ எனக்கு என்னது ட்ரீயா இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இப்போதான் சொன்னோம் நோ ட்ரீ இஸ் அ சாப்லிங்றதுதான் கரெக்டான ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படி இருக்கிறப்போ சம் சாப்ளிங் பீயிங் ட்ரீஸ் பாசிபிள் கன்க்ளூஷனாகவே இருந்தாலும் எப்படி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு என்னது நோ ட்ரீ இஸ் sapling. இதுதான் வந்து கரெக்டான கன்க்ளூஷன் ஓகேவா இது கரெக்டான கன்க்ளூஷனாக இருக்கிறப்போ நம்ம எப்படி சம் ட்ரீ சாப்ளிங்ஸ் பீயிங் ட்ரீ அப்படின்னு சொல்ல முடியும் பாசிபிலிட்டியாகவே இருக்கட்டும் இமேஜினேஷனாகவே இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா இங்கே நமக்கு நோ கண்டிஷன் இருக்கு இதே சம் நாட் கண்டிஷன் இருந்தால் கூட சம்ன்றது ஒரு பாசிபிலிட்டியாக வச்சுக்கலாம் நோ கண்டிஷன் இருக்கிறப்போ இதை நம்ம பாசிபிலிட்டியாக வச்சுக்க முடியாது ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் தப்பு மேம் இப்போ தான் மேம் பாசிபிள் கன்க்ளூஷனாக என்ன வேணால் இமேஜின் பண்ணலான்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில ரேர் கேசஸும் இருக்குது சரியா ஸோ அதனால் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்போ இங்கே எனக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சம் க்ரீன் இஸ் ரெட் ஸோ சம் க்ரீன் இஸ் ரெட் சம் ரெட் இஸ் ப்ளூ ஆல் ப்ளூ இஸ் எல்லோ ஸோ எனக்கு எல்லா ப்ளூவும்

சம் எல்லோ இஸ் ரெட்னு சொல்லலாம் இல்லை சம் ரெட் இஸ் எல்லோன்னு சொல்லிக்கலாம் ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட் தான் ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் ஸோ ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது ஆல் த ஆக்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஸோ எல்லா ஆக்டர்ஸும் கேர்ள்ஸ் All the girls are beautiful. So, all the girls are beautiful. So, இதான் என்னுடைய டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க ஆல் ஆக்டர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஸோ இங்கே தான் ஆக்டர்ஸ் இருக்காங்க சின்ன சர்க்கிள் இங்கே பியூட்டிஃபுல் ஸோ ஆல் பக்கத்தில் சின்ன சர்க்கிள் வரணும் அதுக்கப்புறம் பேராமீட்டர் தான் பெரிய சர்க்கிள் வரணும் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் அடுத்து பாருங்க சம் கேர்ள்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் கேர்ள்ஸ் இங்க இருக்காங்க சம் ஆர் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான் ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் என்னது போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ்

வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஸோ ஐபிஎஸ்பியோட செகண்ட் டெஸ்ட் கான்ஸ்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போகணும் மேம் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு அதில் ஸோ பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்னும் இன்னும் கேட்டிருக்காங்க இப்போ நம்பர்ஸை பார்த்துன்னா உங்களுக்கு தெரிய விஷயம்னா நம்பர்ஸ் வந்து வேக வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்கு கேட்டிங்களா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்களா ஏதோ நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ பதிமூணுலேருந்து தொண்ணூத்தொன்று எப்படி வரும்னா ஏழை மல்டிப்ளை பண்ணால் தொண்ணூத்தொன்று வரும் அப்போ இங்கேருந்து என்ன மல்டிப்ளை பண்ணால் ஐநூற்றி நாற்பது தான் வரணும் பாருங்கள் கண்டிப்பாக எட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எட்டு இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு எட்டில் முடியணும் அப்போ அது கண்டிப்பாக ஆறாரு இருக்குது தான் வாய்ப்பு இருக்குது ஏதோ செக் பண்ணி பாருங்களேன் ஓர் ஆறு ஆறு ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஓகேவா அப்போ இது ஏழு ஆறுனா இது அஞ்சாருக்கு தான் வாய்ப்பு இருக்கும் கரெக்டாக ஏன்னா குறஞ்சிட்டே வர வாய்ப்பு இருக்குது ஆரஞ்சு முப்பது ஜீரோ மிச்சம் மூணு நாலஞ்சு இருபத்தி மூணுக்கு மூணு மிச்சம் ரெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் நாலாக தான் இருக்க முடியும் இந்த நம்பர்ஸ் மூணாக தான் இருக்க முடியும் அப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஜீரோ ரெண்டு மூணு ஆறு மூணு இருபத்தி ஏழுக்கு ஏழு மிச்சம் ரெண்டு ரெண்டு அப்படியே இங்கே போட்டலாம் ஒரு மூணு மூணு அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழுன்னு தெரியும் ஆன்சர்ஸ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தொகுசர் ஆப்ஷன் ஏ சிவர் ஆன்சஸ் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் டூ போயிடலாம் கொஸ்டின் நம்பர் டூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டு இருக்குது பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு கொஸ்டின் மார்க் நூற்றி எண்பத்தி மூணு ஓகேங்களா அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் ஒன்று இதோட டிஃப்ரென்ஸ் ஒன்பது இதோட டிஃப்ரென்ஸ் இருபத்தி அஞ்சு இந்த மூணு ஈஸியாக டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது இந்த மூணு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா நம்பர்ஸ் வந்து ஸ்கொயரில் இருக்குது ஆனால் ஸ்கொயர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்று மூணு அஞ்சுன்னு இருக்குது அப்போ இங்கே ஏழு ஸ்கொயர் வரணும் ஏழு ஸ்கொயர்னா நாற்பத்தி ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோ எல்லாமே ஒற்றைப்படையோட ஸ்கொயர் தான் இருக்குது ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்போ நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணுனா ஸோ ஒன்பது மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று அஞ்சு நாலு ஒன்பது பத்து அப்போ நூற்றி ரெண்டு உங்களோடய ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் சரிங்களா ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு பட் எப்படி இருக்கு அப்படின்னா அதோட ஒற்றைப்படையோட ஸ்கொயர்ஸ் தான் இருக்கு நம்பர் மூணுங்க இங்க எப்படி இருக்குன்னா ஸோ ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு நம்பர் ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கொஸ்டின் மார்க் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்த தெரியும் ஆயிரம் கரெக்டாக எப்படி சொல்கிறேன்னா அறுநூற்றி முப்பத்தி ஏழுக்கும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு டிஃப்ரென்ஸ் வந்து ஆயிரம் அப்போ இந்த கேப் என்ன வரணும் பாருங்கள் ஸோ இந்த பக்கம் ஒரு நாற்பத்தி நாலு வேணும் அந்த பக்கம் ஒரு முப்பத்தி ஏழு வேணும் அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எண்பத்தி ஒன்று அப்போ அது நயன் ஸ்கொயரு இது டென் கியூபு ஒருவேளை இங்கே லெவன் ஸ்கொயர் வந்திருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஒன்பது பத்து அடுத்து பதினொன்று தான் வரணும் பட் பதினொன்னா ஸ்கொயர் வரணும் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள் ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு மூணு ரெண்டும் அஞ்சு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஒன்று அப்படியே போட்டாங்க ஓகேவா அப்போ இந்த கேப் என்ன வரணும் அப்படின்னா ஸோ பன்னெண்டு க்யூப் வரணும் பன்னெண்டு கியூப்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பாருங்கள் எட்டு எட்டு பதினாறு ஆறு மிச்சம் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பதினாலு நாலு மிச்சம் ஒன்று மூணு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அப்போ ஒன்பது ஸ்கொயரு பத்து க்யூபு பதினொன்று ஸ்கொயரு பன்னெண்டு க்யூபு அப்போ அடுத்து உங்களுக்கு பதிமூணு ஸ்கொயர் வரணும் அப்போ நூற்றி அறுபத்தம்பது ஆட் பண்ணால் போதும் ஸோ ஒன்பது ப்ளஸ் ஆறுனா பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று அப்படி பார்த்தால எல்லா ஆப்ஷனும் ஹெல்மேட் ஆயிரும் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஓகேவா எனக்கு ஃபுல்லாக பண்ணிடலாம் ஸோ ஒன்பது பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று பதினாலு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஸோ நாலு ஒன்று அஞ்சு ஆறு மூணு அப்படியே போட்டுடலாம் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு உங்களோடய ஆன்சர் ஓகேங்களா மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது உங்களோட ஆன்சர்ஸ் கொஷின் நம்பர் ஃபோர் ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது ஸோ இங்கே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த கேப் நூறு இங்கே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு இப்போ கேப் என்ன வரும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணுக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கும் உள்ள கேப்பு ஒன்று மூணு மூணு ஒன்று அப்போ இதோட கேப் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று என்ன சொல்லலாம் இதை டென் ஸ்கொயர்னு சொல்லலாம் இதை லெவன் ஸ்கொயர்னு சொல்லலாம் இப்போ எனக்கு அடுத்து இங்கே டுவெல் ஸ்கொயர் வேணும் ஆக்சுவலாக இங்கே லெவன் கியூபு டுவெல் ஸ்கொயர் வேணும் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு நான் ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு அந்த நம்பர்ஸ் அவரே இருக்குது ப்ராப்ளம் இல்லை ஓகேவா இப்போ அடுத்தங்க என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பதிமூணு க்யூப் வேணும் பதிமூணு கிடைப்பா ஐ திங்க் டூ ஒன் நைன் செவன் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்பது ஒன்று ஏழு ஏழு பா நாலு மிச்சம் ஒன்று ஒன்பது பத்து பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஒன்பது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு டீ நைன் டூ ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் இப்போ அடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ பதினாலு ஸ்கொயர் வேணும் அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ ஆறு நாலு பத்துக்கு ஜீரோ மிச்ச ஒன்று பத்து பண்ணுக்கு ரெண்டு மிச்ச ஒன்று பத்து பவுனுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று ஸோ நாலு கரெக்டாக அப்போ ஆன்சர்ஸ் டி டூ இஸ் ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் லெவன் கியூப் ஸ்கொயர் ஸ்கொயர் லாஜிக் ஓகே நல்ல கொஸ்டின் இது ஓகே நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ பன்னெண்டு இருக்குது பதினெட்டு இருக்குது முப்பது ஐம்பத்தி நாலு நூற்றி பன்னெண்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேவா இந்த கேப் என்ன கிடைக்கும் ஆறு இந்த கேப் பன்னெண்டு இந்த கேப் இருபத்தி நாலு ஓகேவா ஆக்சுவலாக இது ராங் நம்பர் கரெக்டாக ராங் நம்பர் ஏன்னா நல்லா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ராங் நம்பர் ஸோ அப்போ இங்கே என்ன கேப் வரும்னு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு நாற்பத்தி ஆறு இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு கட்டா அப்போ இந்த கேப் என்ன பண்ணு பாருங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கும் நூற்றி பன்னெண்டுக்குள்ள உள்ள கேப்பு ஆறு எட்டு எண்பத்தி ஆறு அப்போ லாஜிக் என்ன தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ ஆறு ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ஒருவேளை இங்கே நாற்பத்தி எட்டு வந்திருக்கலாம் நாற்பத்தெட்டு இங்கே வந்துருந்துச்சின்னா இங்கே என்ன வந்திருக்குன்னா ஐம்பது நாற்பதும் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு நூற்றி ரெண்டு வந்திருக்கும் ஒருவேளை இங்கே நாற்பத்தி எட்டுனா இங்கே என்ன வந்துருக்கும் நாற்பத்தி எட்டுன்னு தொண்ணூற்றி ஆறு வந்திருக்கும் இங்கே தொண்ணூற்றி ஆறு வந்துருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு கூட நூற்றி தொண்ணூற்றெட்டு வருது கரெக்டாக வருது அப்போ இந்த நம்பர் தான் ராங் நம்பர் நூற்றி பன்னெண்டு உங்களோட ஆன்சர்ஸ் நூற்றி பன்னெண்டு உங்களோட ஆன்சர்ஸ் ஓகேங்களா கொஷின் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட்டில் போய்ட்டுருக்க மாதிரி இருக்குது கரெக்டாக ஸோ இந்த கொஷின் என்ன ஃபார்ட்டி எயிட் இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது நைன்ட்டி இருக்குது ஸோ த்ரீ ஒன் ஃபைவ் இருக்குது கொஸ்டின் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்னால் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் எப்படி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா தேர்ட்டி சிக்ஸ் ஏன்னா இருபத்தி நாலு ஒன்று இரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா முப்பத்தி ஆறு அப்போ இங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா முப்பத்தி ஆறு ரெண்டு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு அதான் பாயிண்ட் ஃபைவ் அப்போ தொண்ணூறு அப்போ இங்கே அடுத்து த்ரீ ஃபைவ் வரலாம் இப்போ இங்கே அடுத்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரணும் கரெக்டா அப்போ என்ன வரும்னா முந்நூற்றி பதினஞ்சு இன்ட்டு நாலு ஸோ அஞ்சு நாள் இருபதுக்கு ஜீரோ மிச்சர் ரெண்டு ஒரு நாள் நாலு ஆறு முன்னாங்கும் பன்னெண்டு அடுத்த ஸ்டெப்பில் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையா பாயிண்ட் ஃபைவ்னா இதில் பாதி இதில் பாதி என்ன வரும் ஸோ பத்து ரெண்டும் பத்து பதினஞ்சு ரெண்டும் முப்பது கரெக்டுங்களா ஏழு ரெண்டும் பதினாலு புள்ளி அஞ்சு ஓகேவா இது இது அஞ்சு ஓகே இப்போ அஞ்சு ஏழு ஸோ பவுனுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று நாலு ஒன்று பதினாலு பதினேழு புள்ளி அஞ்சு இஸ் யூவரா ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் யூவராக ஆன்சர்ஸ் ஸோ லாஜிக் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போயிட்டே இருக்குது க்ளீரியா கொஸ்டின் நம்பர் செவன் ஓகே இதுவோ லாஜிக்ஸ் என்ன ஸோ இது இன்ட்டு டூன்னு சொல்லலாம் ஓகேவா இதே மாதிரி இதையும் இன்ட்டு டூன்னு சொல்லலாம் இதை இன்ட்டு டூன்னு சொல்லலாம் ஓகேவா இதை டிவைட் பை த்ரீன்னு சொல்லலாம் நான் எடுத்து எழுதிடுறேன் ஸோ ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ நாலாயிரத்தி ஐநூறு ஸோ ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓகேவா ஸோ இப்போ என்ன வரும் இது ஐ திங்க் டிவைட் பை த்ரீன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பண்ணி பாருங்க ஸோ ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு ஜீரோ கரெக்டா அப்போ இங்கே என்ன வரும்னா இங்கே இன்ட்டு டூனு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இன்ட்டுனா நாலாயிரத்தி ஐநூறு ஓகேவா எகைன் இங்கே டிவைட் பை த்ரீ இருக்குது அப்போ இங்கே டூ இருக்குது உங்களுக்கு க்ளாஸுக்கு புரியுதா டிவைட் பை த்ரீ இன்ட்டு டூ டிவைட் டிவைட் பை த்ரீ இன்ட்டு டூ அப்போ எகன் என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா ஸோ இங்கே டிவைட் பை த்ரீ வரணும் இங்கே த்ரீ வந்துச்சுன்னா இங்கே தௌசண்ட் ஆயிரும் இங்கே தௌசண்ட் ஆச்சுன்னா அடுத்து இன்ட்டு டூ இங்கே கரெக்டாக டூ தௌசண்ட் வந்து ஓகேவா அப்போ ஆயிரத்தி ஐநூறு தான் ராங் பட் என்ன வந்துருணுன்னா ஆயிரம் வந்துருக்கணும் அதான் உங்க ஆன்சர்ஸ் ஓகேவா கொஷின் நம்பர் எயிட் கொஸ்டின் நம்பர் எயிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஸோ ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஸோ ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் ஸோ ஒன் எயிட்டி தேர்ட்டி சிக்ஸ் டுவெல்லு சிக்ஸு ஓகேவா இதில் எது ராங்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் இந்த பக்கம் இருந்து பாருங்களேன் ஆறு ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அஞ்சு நூற்றி எண்பதா எஸ் இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னா ரெண்டு மூணு அஞ்சுனா நம்பர்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு மூணு அஞ்சுனா ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்கு கரெக்டுங்களா ரெண்டு மூணு அடுத்து நாலு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை எனக்கு ரெண்டு மூணு அஞ்சு வந்திருக்கு இப்போ மேபி அடுத்து இங்கே ஏழு வந்திருக்கலாம் ஏழில் என்ன வரும் ஒன் எயிட்டி இன்ட்டு செவன் அப்படின்னா ஜீரோ எட்டேலில் ஐம்பத்தாறு காரி மிச்சம் அஞ்சு வேல்டு பன்னெண்டு அப்போ இங்கே ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ வந்துருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே அடுத்து என்ன வரும்னா லெவன் வந்துருக்கணும் அப்போ இங்கே அடுத்து தேர்ட்டின்னு வந்துருக்கணும் ஓகேவா ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ண பாருங்கள் ஸோ ஒன் டூ சிக்ஸ் ஃபோரை ஒன் டூ சிக்ஸ் ஜீரோவை நீங்கள் லெவனில் மல்டிப்ளை பண்ணணும் நான் லெவனுக்கு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்போ ஜீரோ சிக்ஸு எயிட்டு மூணு ஒன்று கரெக்டாக தான் வருது லாஜிக் அப்போ நான் பார்த்த லாஜிக் கரெக்டு ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ வந்துருக்கணும் ஸோ அந்த பக்கம் நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனாக வந்திருக்கு கிளியரா அப்போ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் நைன் ஸோ இங்கே என்ன வந்திருக்கலாம் அதே நம்பர் ஏழு ஏழு இருபத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ ஒரு லட்சத்தி ஆறுநூறு ஸோ மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எட்நூற்றி எண்பது நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக போகுதா அப்போ ஏதோ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி தானே நம்ம லாஜிக்கே இதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ இதை இன்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இதை இன்ட்டு நாலுன்னு வச்சுக்கோங்க ஓகே இது ஒன்று இது நாலு ஏழு நாலு இருபத்தெட்டு அப்போ அடுத்து என்னவா இருக்க முடியும் இது ஒன்றுன்னா ஒன்று ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இதனால் ரெண்டு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ஒன்று ஸ்கொயர் அடுத்து வந்து ரெண்டு ஸ்கொயர் அப்போ அடுத்து மூணு ஸ்கொயர் வரணும் ஸோ மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது யூஸ் பண்ணி பாருங்கள் எட்டொம்போது எழுபத்தி ரெண்டு மிச்சம் ஏழு ரெண்டம்பது பதினெட்டு இருபத்தஞ்சு கரெக்டாக வருது இல்லையா அப்போது அடுத்து இங்கே பதினாறு வந்திருக்கணும் பதினாறு வந்திருக்கணும் நாலு ஸ்கொயர் அடுத்து இருபத்தஞ்சு வந்துருக்கணும் அஞ்சு ஸ்கொயர் மல்டிப்ளை இதெல்லாம் அடுத்து ஆறு ஸ்கொயர் வந்துருக்கணும் ஓகேங்களா முப்பத்தாறு வந்துருக்கணும் அப்போ இது வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணிட்டேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எண்டு பதினாறு இந்த நம்பர் சொல்ல முடியும் பார்க்கணும் ஓகேவா எப்படி செக் பண்ணலாம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எண்டு பத்து ப்ளஸ் ஆறுனு பிரிச்சுக்கிறேன் ஸோ டூ ஃபைவ் டூ ஜீரோ ஸோ ஆறு ரெண்டு பன்னெண்டு கண்டு மிச்சம் ஒன்று ஐயாயிரம் முப்பது முப்பத்தொன்று கொண்டு மிச்சம் மூணு ரெண்டாயிரம் பன்னெண்டு பதினஞ்சு ஸோ ரெண்டு மூணு ஜீரோ நாலு கரெக்டாக வந்துருச்சு அப்போ அடுத்து இந்த நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணால் வரதான் பாருங்கள் ஸோ நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டை நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணதுக்கு நம்ம ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் டிவைட் பை 4 அப்போ என்ன வரணும்னா ஸோ நூறு நாற்பதும் நூறு நாலு நாற்பது எட்டு நாற்பது ஓகேங்களா இது ரெண்டு ஜிலோமீட்டர் ஆட் பண்ணப்பதும் அப்போ ஆயிரத்தி எண்பது வரணும் சாரி ஒரு லட்சத்தி வரணும் பட் நீங்கள் ஒரு லட்சத்து ஆறுநூறு கொடுத்துருக்கீங்க ஸோ ஆல் ஆப்ஷன் ராங் நீங்கள் எகோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இது உங்களுக்கு என்ன வருதா அப்படின்னு ஸோ முப்பத்தி ஆறு மல்டிபிகேஷன்ஸ் வருதான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேவா எந்த வேல்யூ கூட இந்த வேல்யூ கூட பண்ணணும் ஓகேங்களா ஆயிரத்தி ஒரு லட்சத்து எட்நூறுலேருந்து நீங்கள் முப்பத்தாறு மல்டிபிளை பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ இப்போ லாஜிக்ஸ் என்னன்னா கொஞ்சம் பெரிய லாஜிக் தான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு அதோட ஸ்கொயர்ஸை மல்டிப்ளை பண்ணுறாங்க யூஷாக நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணாமல் ஒன் இன்ட்டு ஃபோர் அடுத்து ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அப்போ லாஜிக் வந்து அந்த இடத்துல ராங்காக இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ இவர் ஆயிட்டுன்னு சொல்கிறோம் நம்பர் டென்னு ஓகே கொஸ்டின் நம்பர் டென்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எக்ஸு இன்ட்டு எயிட் பவர் ஃபோர் ஓகேவா இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஓகேவா எப்படி பண்ணலாம் அந்த கொஸ்டின் எக்ஸின்ட்டு எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட் டிவைட் பை இதை டுவெண்ட்டி எயிட்டின்னு டுவெண்ட்டி எயிட்னு கொடுக்குறேன் ஸோ இதை பதினாறு இன்ட்டு பதினாறு ஓகேவா இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் இது நாலு இது ரெண்டு டைம் இது ஒன்று இது ஏழு கரெக்டா வேற இருக்கும் இது ரெண்டு நாலு எட்டு இது ஏழு ஓகேவா ரிசல்ட் என்ன கிடைக்கும் கரெக்டாக அடிச்சிருக்கோமா ஓட்டு எட்டு ரெண்டு எட்டும் பதினாறு எகேன் ஓ அட் எட்டு ரெண்டு எட்டும் பதினாறு அப்புறம் ரெண்டு ரெண்டும் நாலு இருக்குது ஸோ ரெண்டு நாள் எட்டுன்னு அடிச்சிருக்கோம் இந்த ரெண்டையும் ரெண்டையும் ரெண்டு கேப்பில் இருக்குங்க தப்பாக அடிச்சிருக்கோம் ஓகேவா ஒரு ரெண்டு மிச்சம் உள்ளே இருக்கு நம்பர்ஸ் இங்கேயே எடுத்து எழுதிடுறேன் என்ன இருக்கு அப்படின்னா

இது ஒரு டைம் இது ஏழு டைம் அவ்வளோதான் அப்போது எக்ஸ் பை ஃபார்ட்டி நைன் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸோட ரிசல்ட்டு ஃபோர் இல்லைங்களா எக்ஸோட ரிசல்ட்டு ஃபார்ட்டி நைன் ஓகே கொஷின் நம்பர் லெவன் நீங்கள் என்ன வரும் த்ரீ ஒன் பை டூ பெர்சன்டேஜ்ங்களா அப்போ என்ன பண்ண த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னே வச்சுக்கலாங்க நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை தௌசண்ட்னு போட்டுக்கிறேன் எல்லோரு கரெக்ட் தானே த்ரீ ஒன் பை டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ நான் மேலே ஒரு ஜீரோ கட் பண்ணுறேன் கீழே வந்து ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ இது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா ஸோ செவன் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட்னா நாற்பதுக்கு ஜீரோ மிச்ச நாலு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ரெண்டு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஏழு அப்போ ஜீரோ எட்டு ஒன்பது அப்போ நைன் எயிட்டி ஓகேவா அப்போ அடுத்து என்ன வரும் தேர்ட்டி எயிட் டிவெட் ஃபை தௌசண்ட் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு பதினாறுக்கு ஆரம்பிச்சம் ஒன்று ஸோ பத்து பதினேழு அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே நாலு இருக்கு இல்லையா இப்போது நாற்பது ஸ்கொயர்னால் ஆயிரத்தி அறநூறு அஞ்சு ஸ்கொயர்னால் இருபது இருபத்தி அஞ்சு இந்த மிடலில் தான் வரணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு ஏன்னால் இங்கே ரெண்டு இங்கே நாலில் இருக்குது ஓகேங்களா அப்போ ஃபார்ட்டி டூ எப்படி அடிக்கலாம் ஸோ இதை அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இது ஒன்று இது இரநூறு ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி இரு உங்களோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஆயிரத்தி இரநூறு க்ளியரா ஜஸ்ட் இதெல்லாம் ரூட் எடுத்திருக்கேன் ஸோ டுவெண்ட்டி எயிட் ஸ்கோர் செவன் எயிட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டாக நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மொத்தமாக ஆட் பண்ணால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ அந்த ஆயிரத்தி எழுபத்தி நான் ரூட் எப்படி எடுக்க முடியும்னா நாற்பதுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் நடுவில் வரும் நாற்பது ஸ்கொயர் ஆயிரத்தி அறுநூறு நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் இருபது இருபத்தி அஞ்சு அப்போ மிடில் வரணும் லாஸ்ட்டை நாலுனு முடியணும் அப்போ ஃபார்ட்டி டூ இஸ் மை ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ இங்கே தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ இங்கே அஞ்சு இருக்கும் ஒன்று இது இரநூறு டைம் அடங்கும் ஸோ இரநூறு இன்ட்டு ஆறுன்னு ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் நம்பர் டுவல் பார்த்தோன்னே தெரியும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் ஓகேவா அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது பதிமூணு ஸ்கொயர்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது இது பதினாறாக எடுத்துக்கலாம் பதினாறு ஸ்கொயர்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர்னா நாற்பத்தி ஒன்பது ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்பது ஒன்பது பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று இங்கே ஒரு ஒன்று அஞ்சு ஸோ அஞ்சாறு பவுனுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இரநூத்தி பதினெட்டு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு ஈக்குவல் டு எக் ஓகேங்களா இப்போ மைனஸ் பண்ணால் என்ன ஒன்று பாருங்கள் ஸோ எட்டில் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் இரநூத்தி பதினெட்டு பவுனும் ரிசல்ட் மைனஸில் தான் வரப்போகுது ஸோ இது எட்டு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு இப்போ மைனஸ் தேர்ட்டி எயிட் இஸ் சூப்பர் ஆன்சஸ் மைனஸ் தேர்ட்டி எயிட் இஸ் சூப்பர் ஆன்சஸ் கேட்டுங்களா ஆன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் தேர்ட்டி எயிட் ஓகே நம்பர் பதிமூணு இது ஒரு மிஸ்ஸிங் ராங் நம்பர் கான்செப்ட் ஓகே இங்கே பதினெட்டு இருக்குது இங்கே டுவெண்ட்டி இருக்குது இங்கே ஃபார்ட்டி த்ரீ இருக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ இருக்குது ஃபைவ் தேர்ட்டி செவன் இருக்குது டூ சிக்ஸ் நைன் ஜீரோ இருக்கு ஓகேவா சொல்லுங்கள் எது ராங் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது இருக்கு இதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருபத்தி மூணு இது ஒரு டிஃப்ரென்ஸ் ஐ திங்க் தொண்ணூறு ஓகேவா லாஜிக்ஸே இல்லாமல் போயிட்ருக்கு கரெக்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நைன்ட்டி ஸோ லாஜிக்கே இல்லை அப்போ நம்ம யோசிச்ச லாஜிக் தப்பு இது எப்படி கொண்டு வந்திருக்கலாங்கன்னா பதினெட்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று இருபது வரலாம் இல்லையா ரெண்டுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ட்வெண்ட்டி அப்போ அடுத்ததுல டுவெண்ட்டி இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீன்னு வச்சிங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஓ கரெக்டா அப்போ அடுத்ததில் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஃபோர் வச்சிங்கன்னா ரிசல்ட் வருதான்னு பாருங்கள் ஸோ நாற்பத் ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு ப்ளஸ் நாலு நூற்றி முப்பத்தி மூணு கரெக்டாக தான் வருது ஓகேவா அப்போ அடுத்து நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு நாலு ப்ளஸ் அஞ்சு ஓகேவா என்ன வரும் ஸோ நாலு மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று இது அஞ்சு ப்ளஸ் அஞ்சு அப்போ ஐநூற்றி முப்பத்தி ஏழு கரெக்டாக தான் வருது இது வரைக்கும் கரெக்டாக தான் வருது அப்போ அடுத்து என்ன வரணுன்னா 537 முப்பத்தி ஏழு இன்ட்டு அஞ்சு பிளஸ் ஆறு வரணும் ஓகேவா இங்களே பாருங்களேன் ஏழு அஞ்சும் ஏழு அஞ்சு அஞ்சுல ஐ மீன் அஞ்சுல முடியும் பிளஸ் ஆறு அப்போ கண்டிப்பா தான் முடியணும் ஆன்சர் பட் இங்க நைன் ஜீரோல முடிஞ்சிருக்கு அப்ப இதுதான் ராங்கா இருக்கு புரியுதா நான் கொஸ்டினை ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணல என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் தேர்ட்டி செவன் இது வரைக்கும் கரெக்டா இருக்கு லாஜிக் அப்போ ஃபைவ் தேர்ட்டி இங்க நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஆட் பண்ணுறீங்க ரெண்டு மல்டிப்ளை மூணு ஆட் பண்ணுறீங்க மூணு மல்டிபிளே நாலு ஆட் பண்ணுறீங்க நாலு மல்டிபிளே அஞ்சு ஆட் பண்ணுறீங்க அப்போ அடுத்து அஞ்சு மல்டிபிளே ஆரை ஆட் பண்ணணும் அப்படி பார்க்கும்பொழுது ஸோ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு லாஸ்ட்டில் அஞ்சுன்னு முடியும் அப்புறம் எப்படி நீங்கள் யாரை ஆட் பண்ணால் லாஸ்ட்டில் ஒன்றுன்னு தான் வரணும் பட் இங்கே டூ சிக்ஸ் நைன் ஜீரோ இருக்குது அப்போ ஆப்ஷன் பி தான் ராங்காக இருக்குது இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கான்செப்ட் பிஓ லெவலில் டெஃபனட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா கொஷின் நம்பர் ஃபோர்டீன் நம்பர் ஃபோர்டீன் ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஒன் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்பேஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணேன்னா ஸோ ஒன்று ரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்று சொல்லிடணும் இது லெவன் ஸ்கொயர் ஓகேவா அப்போ இந்த கேப் என்ன வரும்னு பாருங்கள் ஸோ அறநூற்றி நாற்பத்தஞ்சில் ஏழு வர்றதுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஏழுலருந்து எட்நூற்றி பாயிண்ட் பிறகு ஒரு நூற்றி பன்னெண்டு இப்போ என்ன வரும் ஏழு என்ன தான் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து ஏழு வர்றதுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு அங்கேட்டு இருந்து ஒரு நூற்றி பன்னெண்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் நூற்றி அறுபத்தி ஏழு மேபி இந்த இடத்துல ராங்காக இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கொயர்ஸ் வரல ஓகேவா மேபி நான் செக் பண்ணி பார்த்துக்குறேன் அப்போ இங்கே பதிமூணு ஸ்கொயர் வந்தால் இங்கே நூற்றி அறுபத்தி ஒன்பது வந்திருக்கும் இங்கே நூற்றி அறுபத்தி ஒம்பது வந்துச்சுன்னா இங்கே

ஒன் டுவெண்ட்டி ஒன் லெவன் ஸ்கொயர் அப்போ ஆர்ட் செக் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி செவன் டிஃப்ரென்ஸ் வருது நான் எங்களுக்கு கலெக்டாக திங்க் பண்ணுறேன் ஒரு வேலை ஒன் சிக்ஸ்டி நைன் வரலாமா அப்படின்னு ஏன்னா இங்கே லெவன் ஸ்கொயர் வந்திருக்கிறது பதிமூணுல வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன் ஸோ அப்போ நான் ஒன் சிக்ஸ்ட்டி நினைனாக கசிடர் பண்ணுறேன் அப்போ நான் ரெண்டு நம்பர் கூடி வரணும் அப்போ எட்நூத்தி பன்னெண்டு எட்நூத்தி பதினாலாக மாறணும் சரி எட்நூத்தி பதினாறு சரிதானே எப்படி செக் பண்ணுறேன் பன்னெண்டு பதினொன்று பதிமூணு பதினஞ்சு அடுத்து இப்போ இரநூத்தி அஞ்சு கூட நான் அதை ஆட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வருது செக் பண்ணிட்டேன் இந்த நம்பர்ஸ் வருது இந்த நம்பர்ஸ் வருது அப்போ மை ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ எயிட் ஒன் டூ ஸூ ஃபோர் ஆன்சர்ஸ் இல்லைதா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் அது ஸோ ரூட் எயிட்னா ரெண்டு சாரி க்யூப் ரூட்னா ஸோ மூணுனா அது ஒன்பது மைனஸ் எக்ஸ் டிவைட் பை லெவன் ஈக்குவல் டு இது எயிட்டி ஒன்னாக கன்சிடர் பண்ணிங்கன்னா நைனு ஓகேவா அப்போ பதினெட்டு மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு எக்ஸ் பை லெவனு அப்போ நைன் ஈக்குவல் டு எக்ஸ் பை லெவனு அப்போ எக்ஸோட வேல்யூ லெவன் இன்ட்டு நைனா நைன்டின் நைன் இஸ் வரும் 99 is இஸ் ஒன் ஓகேங்களா ஸோ சிம்பிளஸ் டூ அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் இங்கே லெவன் இருக்குது இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது இங்கே ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது செவன்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் நைன்டி டூ நம்பர்ஸ் எல்லாம் ஓவரளவு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ராங் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ இதுவாக டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு கேட்டா இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த பக்கம் ஒரு ஆறு இந்த பக்கம் ஒரு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கலாம் இந்த பக்கம் ஒரு இருபத்தி நாலு இந்த பக்கம் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும் இந்த பக்கம் ஒரு இருபத்தி ஆறு அந்த பக்கம் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸோ அறுபத்தி எட்டு பதிமூணு எங்கேயோ லாஜி கிடிக்குதே சரி ஓகே நான் நெக்ஸ்ட்டு கன்ட்டினியூ பண்ணுறேன் எங்கேயா டிஃபரென்ஸ் வரும்னா ஏழு இந்த டிஃப்ரென்ஸ் பன்னெண்டு இந்த டிஃப்ரென்ஸ் பதினாறு இந்த இருபது இப்போ லாஜிக் எங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது இருபது இது பதினாறு இது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ இங்கே எட்டு வந்திருக்கணும் கரெக்டாக இங்கே எட்டு வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பண்ணி போச்சுன்னா இருபது அப்போ இருபதுலேருந்து எட்டு போச்சுன்னா இங்கே பன்னெண்டு வந்துருக்கணும் கரெக்டுங்களா நாற்பத்தி நாலுல இருபது போச்சுன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு பண்டு போச்சுன்னா உங்களுக்கு பன்னெண்டுன்னு வந்திருக்கணும் நீங்கள் பதினொன்று கொடுத்துருக்கீங்க அதுதான் இருக்கு புரியுதா ஆப்ஷன் பி லெவன் தான் தப்பாக இருக்குது அங்கட்டில் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதினேழு ஓகேவா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஸோ ஒன் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ ஸோ ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஸோ டூ ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி ஃபோர் ஒல்லு இதுவும் ஒரு ராங் நம்பர் தான் எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி நாலு ஆறு நூற்றி நாற்பதான நினைக்கிறேன் அப்புறம் நான் நாலு மிச்சம் ரெண்டு ஆமாம் அப்போ இது ஆறால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஒருவேளை இங்கே அஞ்சால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபார்ட்டி எயிட் வந்துருக்கணும் தானே ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் தான் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கும் ஏன்னா ஐம்பது அஞ்சு இரநூத்தி ஐம்பது இல்லையா அப்போ இங்கே என்ன வந்துருக்கணும்னா இன்ட்டு ஃபோர் வந்துருக்கும் லாஜிக் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்போ இங்கே ஃபோர் டி மல்டிப்ளை பை ஃபோர்னா இங்கே ஃபார்ட்டி எயிட் வந்துருக்கணும் ஓகேங்களா அப்போ அடுத்து என்ன வந்துருக்குன்னா இங்கே இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு இப்போ இன்ட்டு செவன் வருதான்னு பாருங்க இங்கே ஸோ நான் இருபத்தெட்டுக்கு எட்டு மிச்சம் ரெண்டு ஸோ இருபத்தெட்டு முப்பது ஜீரோ மிச்சம் மூணு ஓயிலி பத்து ஓகேவா இந்த பக்கம் எட்டு வருதான்னு பாருங்கள் ஸோ எட்டு அறுபத்தி நாலு ஒரு எட்டு கேட்டால் தானே வருது ஸோ அப்போது ஃபார்ட்டி ஃபோர் இஸ் ராங் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் ராங் என்ன வந்திருக்கணும் ஃபார்ட்டி எயிட் வந்துருக்கணும் ஃபார்ட்டி எயிட் வந்துருக்கணும் கொஷின் நம்பர் ஸோ எயிட்டின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதோட லாஜிக்ஸ் வந்து ஒரு அருமையான கொஸ்டின் இது ஃபார்ட்டி டூ இஸ் மை ஆன்சர் ஸோ இதோட லாஜிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவை நான் வந்து டுவெல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கே நான் நயனை மைனஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஒன் தேர்ட்டி ஓகேவா நெக்ஸ்ட்டில் ஒன் ஒன் த்ரீயை நான் லெவன் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று இங்கேருந்து நான் எட்டை மைனஸ் பண்ணுறேன் ஸோ நூற்றி பதிமூணு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே லெவன் ஸ்கொயரு டுவெல்லு இங்கே லெவனு அப்போ அடுத்து நைன் ஸ்கொயரு ஓகேங்களா அப்போ எயிட்டி ஒன் மைனஸ் ஏழுன்னு வரணும் ஓகேங்களா எயிட்டி ஒன் மைனஸ் ஏழுன்னு வரணும் சாரி டென்னு வரணும் ஓகேங்களா டென் ஸ்கொயரு ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் செவனு வரணும் அப்போ நைன்ட்டி த்ரீ வரணும் இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போ டுவெல் லெவன் டென்னு அப்போ அடுத்து நைன் ஸ்கொயரு எயிட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்னு வரணும் ஸோ எழுபத்தி அஞ்சு உங்கள் லாஜிக் கரெக்டாக இருக்குது அப்போ அடுத்து எயிட் ஸ்கொயரு சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் இருக்கணும் அப்ப என்ன வரும் ஃபிஃப்டி நைன் வரணும் லாஜிக் கரெக்டா இருக்கு அடுத்து செவன் ஸ்கொயரு ஸோ நாற்பத்தி ஒன்பது மைனஸ் நாலா இருக்கணும் அப்போ நாற்பத்தி அஞ்சு ஆனால் நாப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கீங்க அப்போ ஆப்ஷன் ஏஇஸ் வரேன் ஓகேங்களா ஒரு சூப்பர் கொஸ்டின் இது ஓகேங்களா ஒரு சூப்பர் கொஸ்டின் இது வே ஆஃப் திங்கிங்க்கு ஒரு முப்பது செகண்ட்ஸ் ஆனாலுமே கொஸ்டின் ப்ராப்பராக இருக்கு எப்படின்னா இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் எப்படி வர வைக்கணும் அப்படின்னா டுவெல் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபைன் பண்ணுறது மட்டும் தான் ஹார்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே லாஜிக் கரெக்டாக செட்டாக தான் பார்த்தா போதும் இது லெவன் ஸ்கொயர்னா டுவெல்னா அடுத்து லெவன் ஸ்கொயர் இப்போ இங்கே ஒன்பதுன்னா அது எட்டு கரெக்டாக இங்கே எட்டு இது ஒன்பது இது எட்டு அடுத்து ஏழு ஓகேங்களா ஏழு இங்கே இருக்குது அடுத்து ஆறு அஞ்சு நாலு இதான் லாஜிக் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்கொயர் டுவெல்த் வந்து மைனஸ் ஆகிட்டே வருது ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி டூ ஓகேவா கொஷின் நம்பர் நைன்டீன் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ பதினேழு இருக்குது முந்நூற்றி அறுபது இருக்குது ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்குது ஆக்சுவலாக இந்த கேப் முப்பத்தி ஆறு அவ்வளோதான் கேட்டு தானே முப்பத்தி ஆறு ஸோ அடுத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது இது ஆக்சுவலாக ராங் நம்பரில் நெக்ஸ்ட் நம்பர் ஓகேவா அப்போ இந்த கேப் என்ன வரும்னு பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு கேட்டுதானே ஸோ அப்போ தான் நீங்கள் பயன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு முந்நூற்றி இருபது கிடைக்கும் அப்போ இது ஏழு கியூபு இது ஆறு ஸ்கொயரு அப்போ இங்கே அடுத்து என்ன வரணும்னா அது அஞ்சு கியூப் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் ஆட் பண்ணும் ஆட் பண்ணால் சரியாக தான் பாருங்கள் ஸோ ஆரஞ்சு பவனுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று பத்து பத்து வார்டு கேட்டு மிச்சம் ஒன்று கேட்டிங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஓகேவா ஸோ ஏழு க்யூப் ஆறு ஸ்கொயர் அஞ்சு க்யூப் இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே நாலு ஸ்கொயர் வரணும் ஸோ நாலு ஸ்கொயர்னா பதினாறு கரெக்டாக இருக்கா இப்போ அடுத்து இங்கே என்ன வரணும்னா மூணு க்யூப் வரணும் கேட்டீங்களா ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு பட் மூணில் க்யூப் வரணும் இருபத்தி ஏழு நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிணா ஏழு ஏழு பதினாலு நாலு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு வரணும் ஆ சரி ஆனால் ஸோ ஏழு நாலு மிச்சம் ஒன்று ஸோ அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு அஞ்சு அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் ஸ்கிக்ஸ்டி ஃபோர் இஸ் வரன்சஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் சார் நான் தப்பா ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைவ் தேர்ட்டி செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் அப்படின்னா என்ன வரும் ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபோர் தானே வரும் ஸோ ஐநூற்றி ஒரு நாளும் கூட ஆய்ச்சஸ் ஓகேவா ஸோ லாஜிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கியூபு ஆறு ஸ்கொயரு அஞ்சு கியூபு நாலு ஸ்கொயர் மூணு கியூபு உங்களோடய ஆன்சர்ஸ் ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபார்ட்டி இருக்குது ஸோ ஒன் டுவெண்ட்டி இருக்குது தேர்ட்டி இருக்குது ஸோ ஒன் ஃபிஃப்டி இருக்குது கொஸ்டின் மார்க் ஒன் செவன்டி ஃபைவ் ஓகேவா இது இன்ட்டு த்ரீ ஓகே இது டிவைட் பை த்ரீ அடுத்து இங்கே என்ன வரலாம் இங்கே இன்டூ ஃபைவ் வச்சுக்கலாம் இல்லையா இன்ட்டு ஃபைவ் ஓகே அடுத்து டிவைட் பை ஃபைவ் வரலாம் பை ஃபைவ்னா முப்பது வருமா ஆஜிக் எங்கே நாற்பது இன்ட்டு மூணுனா நூற்றி இருபது நூற்றி இருபது இங்கே நாலு பண்ணிட்டோம் ஆஜிக் கரெக்ட் தான் அப்போ என்ன வரும்னா இங்கே இன்ட்டு த்ரீ இங்கே டிவைட் பை ஃபோர் ஓகேவா இங்கே இன்ட்டு ஃபைவ் ஓகே அப்போ இங்கே டிவைட் பை இங்கே டிவைட் பை சிக்ஸ் வரணும் ஓகேவா மூணு நாலு அஞ்சு ஆறு பட் லாஜிக் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் அப்போ என்ன வரும்னா ரெண்டு ஆறு பன்னெண்டு அஞ்சு ஆறு முப்பது ஓகேங்களா அப்போ அடுத்து என்ன வரணும் இன்ட்டு செவன் வரணும் வருதான் பாருங்கள் இருபது ஏழு நூற்றி நாற்பது ஏழு முப்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூறு நூற்றி எழுபத்தஞ்சி வருது கேட்டிங்களா அப்போ லாஜிக்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் அந்த லாஜிக்கில் போயிட்டு இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஃபர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் யூர் ஆன்சர்ஸ் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் நீங்கள் என்ன லாஜிக் இருக்கலாம் ஸோ நாலு இருக்குது பத்து இருக்கு முப்பத்தி மூணு இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறு இருக்குது கொஸ்டின் மார்க் ஸோ ஃபோர் ஒன் ஒன் சிக்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ நம்பர்ஸ் எப்படி இருக்கலாம்னா ஸோ நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஓகேவா பத்து இன்ட்டு மூணு ப்ளஸ் மூணு முப்பத்தி மூணு இன்ட்டு நாலு ப்ளஸ் நாலு முப்பத்தி மூணு இன்ட்டு நாலுனால் முப்பது நாலும் நூற்றி இருபது மூணு நாலு இப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் நாலு ஆட் பண்ணால் நூற்றி முப்பத்தி ஆறு அப்போ நூற்றி முப்பத்தி ஆறு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஸோ நூற்றி முப்பத்தி ஆறு இன்ட்டு அஞ்சுனா ஸோ ஆரஞ்சு முப்பது ஜீரோ மிச்சம் மூணு மூணு அஞ்சு பதினஞ்சு பதினெட்டு கெட்டு மிச்சம் ஒன்று ஓரஞ்சு அஞ்சு ஆறு அது கூட அஞ்சு ஆட் பண்ணிங்க சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இஸ் வரேன் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் வரேன் சார் இப்போ பி ஓ லெவலில் இது மாதிரிலாம் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் முதல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க பார்த்தோன்னே இது மாதிரி சீரியஸ்லாம் பார்த்தோன்ன இப்போ எனக்கு எங்கே எனக்கு ஸ்பார்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபோர் டென்னால் யூஸ்வலாக ஃபோர் இன்டூ டென் ப்ளஸ் டூ தான் வரும் ஸோ டென் தேர்ட்டி தான் டென் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ தான் யூஷுவலாக வரும் ஓகேங்களா இதெல்லாம் எங்கேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோட்டிக்காக உங்கள் ஐ காண்டாக்ட் உங்கள் ஐ வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவோம் க்ளீராக ஸோ அதனால் ஆப்ஷன் சிக்ஸ் எயிட்டி வைஸ் ஃபோர் ஆன்சர்ஸ் அது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இருக்குது ஓகேவா இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி எயிட் ஸோ ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸோ ஒன் செவன் ஜீரோ எயிட் ஸோ ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் போல இந்த கேப் என்னென்னு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு கரெக்டா இந்த கேப் நாற்பத்தி எட்டு ஓகே ஏன்னா சில நம்பராக இருக்குது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இந்த கேப் என்னவாக இருக்க முடியும் பன்னெண்டாக இருக்குது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இப்போ நாற்பத்தி எட்டு பன்னெண்டு சரி இந்த கேப் பார்த்துடலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவா அப்போ நம்பர்ஸ் எப்படி இருக்கு இது இன்ட்டு ஃபோர் இது இன்டூரம் இன்ட்டு சிக்ஸ் வந்துருக்கணும் ஓகேவா இன்ட்டு என்ன வரும் ஜீரோ ஒரு நாலு மிச்சம் ரெண்டு ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ இப்போ இன்ட்டு சிக்ஸு இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோரு அப்போ அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா இன்ட்டு ம் மூணு வந்துருக்கணும் அப்போ இங்கே நாலு இருந்தால் தான் நாலு மூணு இப்போ வரும் ஸோ அப்போது இங்கே நம்பர் வரும் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒன் செவன் செவன் டூ ஒன் செவன் செவன் டூ ஓர் இல்லையா உங்களுக்கு ஓகே வான லாஜிக் இருக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக இங்கே ஃபார்ட்டி எயிட் இருக்குது இங்கே டுவெல் இருக்குது ஸோ ட்வெல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இப்போ இதை நான் கண்டுபிடிச்சா டூ ஃபார்ட்டி வருது அப்போ என்ன அர்த்தம் டூ ஃபார்ட்டினா இன்ட்டு ஃபைவ்னு அர்த்தம் அப்போ அடுத்து இன்ட்டு சிக்ஸ் வரலாம் ட்ரை பண்ணி பாருங்க இரநூத்தி நாற்பத்தி இன்ட்டு ஆறுனா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அப்போ இருபத்தெட்டையும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆட் பண்ணால் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வரும் ஸோ அப்போ இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னா இன்ட்டு த்ரீ தான் வந்தாகணும் ஸோ அப்போ இங்கே பண்ணணுன்னா இங்கே நாலு இருந்தால் தான் நாலு மூணு பன்னெண்டு வரும் அப்புறம் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு ஆட் பண்ணிணா உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் கிடைச்சிடும் ஸோ ஒன் ஃபோர் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர்னா ஒன் டபுள் செவன் டூ இவன் கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா இந்த கொஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ லெவன் இருக்குது ஸோ ஒன் எயிட்டி இருக்குது டிஃப்ரெண்ட்ஸே ஒன் சிக்ஸ்டி நைன் எங்களுக்கே கொண்டு வந்தலாம் கொஸ்டினை ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டின் ஸ்கொயர் இப்போ அடுத்து த்ரீ நாட் ஒன்று இந்த கேப் என்ன வரும்னு பாருங்கள் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன்று எப்படி இருக்குது லெவன் ஸ்கொயர் அடுத்து த்ரீ ஃபிஃப்டி ஓகேவா த்ரீ ஃபிஃப்டின்னா என்ன வரும் இது ஃபார்ட்டி நைனு அப்போ இது செவன் ஸ்கொயர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பதிமூணு பதினொன்று ஏழு பார்க்க எப்படி இருக்குது ப்ரைம் நம்பர் அப்போ அடுத்து ப்ரைம் நம்பர் அஞ்சு ஸ்கொயரு அப்போ அது இருபத்தி அஞ்சு ஸோ என்ன வரும் முந்நூற்றி இருபதையும் இருபத்தஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ஸ் ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் தான் வந்து ப்ரைம் சப்ள ஸ்கொயர் தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா என்ன வரும் ஸோ செவன் ஒன் சிக்ஸு இங்கே செவன் ஃபிஃப்டி இங்கே செவன் டபுள் எய்டு எயிட் தேர்ட்டி ஃபோரு எயிட் நைன்ட்டி டூ ஓகேவா அப்போ இந்த கேப் வந்து தேர்ட்டி ஃபோர் ஓகேவா இந்த கேப் வந்து தேர்ட்டி இந்த கேப் வந்து தேர்ட்டி சிக்ஸா தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி இந்த பக்கம் ஒரு டுவெல்லு அந்த பக்கம் ஒரு தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸு அப்போ இந்த கேப் வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸு சாரி ஒரு சிக்ஸ்டீனு ஒரு ஃபார்ட்டி டூ கேட்டுதானே ஸோ எயிட்டு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட்டா சிக்ஸ்டி எயிட்டா இந்த பக்கம் ஒரு பதினாறு இந்த பக்கம் ஒரு பதினாறு இந்த பக்கம் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு தான் வருதா ஆமாம் ஐம்பத்தெட்டு தான் வருது ஓகே அப்போ அடுத்த பார்த்துடலாம் அப்போது இந்த லாஜிக் வந்து நாலு இந்த லாஜிக் என்ன வரும் எட்டு கட்டா அப்போ இந்த லாஜிக் என்ன வரும் பன்னெண்டு கட்டா அப்போ அடுத்த லாஜிக் என்ன வரும்னா பதினாறு அப்போ பதினாறுனா என்ன வரும் நாற்பத்தாறு பன்னெண்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு பதினாறு எழுபத்தி நாலு கரெக்டா அப்போ எழுபத்தி நாலு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு நாலு ரெண்டும் ஆறு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நைன் ஸோ டபுள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா நைன் டபுள் சிக்ஸ் சிக்ஸி ஒரு நைன் சிக்ஸ் ஓகேவா கொஸ்டின் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ டுவல் தேர்ட்டி சிக்ஸு நைன்ட்டி ஒன் எயிட்டி டூ செவன்ட்டி ஓகேவா ஸோ பன்னெண்டு மூணு தொண்ணூறு ரெண்டு இது வரைக்கும் எனக்கு கிளியராக புரியுது அப்போ முடியல என்ன இருக்க முடியும் இது த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் இருக்க முடியும் ஏன்னா முப்பத்தாறு ரெண்டு எழுவத்தி ரெண்டு முப்பத்தாலில் பாதி பதினெட்டு ஆட் பண்ணால் நைன்ட்டி அப்போ இது என்னவா இருக்க முடியும் ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருக்க முடியும் அப்போனா தான் உங்களுக்கு ஒன் எயிட்டி இன்ட்டு ஒன்றா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ்னா நைன்ட்டி கிடைக்கும் ஸோ அப்போ இது இன்ட்டு ஒன்று அப்போ டூ செவன்ட்டி இஸ் வரேன் டூ செவன்ட்டி இஸ் யூ வரேன் ஆன்சர்ஸ் ஓகேவா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஸோ ஜீரோ ஜீரோ இங்கேயே அடிச்சிடலாம் கேட்டுங்களா அப்போ பதினேழு இன்ட்டு நாற்பத்தாறு மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் இருபத்தி மூணு இன்ட்டு எண்பத்தஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேவா இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் அடங்கும் இது ஒரு டைம் இது அஞ்சு டைம் அடங்கும் அப்போ டூ பை ஃபைவ்

நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஸோ த்ரீ ஒன் செவன் நைன் டிவைட் பை செவன்டீன் ரிசல்ட் வில் பி ஸோ பதிமூணு ஒரு தடவை தான் அடங்கும் பையனேழு ங்களா மிச்சம் பதினாலு இருக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் அடங்குன்னு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழில் பையனில் எத்தனை டைம் அடங்கும் நாற்பத்தி ஏழு இன்ட்டு ஏழுனா ஏழு ஏழு நாற்பத்தொம்பதுக்கும் போது மிச்சம் நாலு இது பதினொன்று இன்னொரு டைம் போட்டேன் அப்படின்னா ஆறு ஒன்று மூணு முப்பத்தி ஆறு ஸோ எட்ட டைம் அடங்கும் எனக்கு எட்டாயிரம் மாட்டேன் திருப்பத்தி ஆறு மிச்சம் என்ன வரும் அப்படின்னா ஸோ பதினொன்று இருக்கும் அப்போது பதினேழு ஏழு நூற்றி பத்தொம்பது கரெக்டுங்களா பதினேழு ஏழு நூற்றி ஸோ ஒன் எயிட்டி செவன் ப்ளஸ் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபைவ் டுவெண்ட்டி ரெபை ஒன் நாட் ஃபோர் ஸோ இதை நான் நாளில் அடித்தேன் அப்படின்னா ஸோ பதிமூணு நாளும் ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஸோ ரெண்டு நாளும் எட்டு ஆறு நாள் நாலு எகைன் இந்த அடிக்கலாமே எதில் அடிக்கலாம் இது ரெண்டு பதிமூணு இது ஒரு பதிமூணு அப்போ அஞ்சு டைம் அடங்குதுங்க கரெக்டையவே பண்ணிட்டு போயிருக்கலாம் கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நாட் ஃபோர்னா ஃபைவ் தானே நூற்றி நாலு அஞ்சு ஐநூற்றி இருபது ஓகேவா ஸோ ப்ளஸ் ஒரு ரெண்டு மட்டும் அடிச்சிட்ருங்க நாற்பத்தி அஞ்சு ஓகேவா அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு அஞ்சும் பத்து பதினேழுக்கு ஏழு மிச்சம் ஒன்று ஸோ ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு எட்டு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று ரெண்டு அப்போ இரநூத்தி முப்பத்திலாம் உங்களோட ஆன்சர்ஸ் டூ தேர்ட்டி செவன் இஸ் யூவர் ஆன் ஓகேவா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் ஓகேவா எப்படி பண்ணலாம் அப்படின்னா டூ எயிட் எயிட் சிக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டீன் ஓகே என்ன அடிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது ஒரு டைம் அடங்கும் இருபத்தி ஆறு மிச்சம் ரெண்டு எகேன் ஒரு டைம் தான் அடங்கும் இருபத்தி ஆறு மிச்சம் ரெண்டு ஓ டைம் தான் அடங்கும் அப்போ ட்ரிபிள் ஒன்று ப்ளஸ் ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு பதிமூணு பதிமூணு அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன் ஓ பதிமூணு பதிமூணு மிச்சம் ஒன்று பதிமூணு ஆளும் ஐம்பத்தி ரெண்டு இங்கே ஒன்று ஐம்பத்தி மூணு ஓகேவா இப்போ நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ஒன்று ப்ளஸ் மூணு நாலு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அப்போ ஆறுநூற்றி நாற்பது நாள் உங்களோட ஆன்சர்ஸ் சரிங்களா சிக்ஸ் டபுள் ஃபோர் இஸ் இவர் ஆன்சர்ஸ் ஓகேவா ஸோ லாஸ்ட் கொஷின் நம்மளோடது ஸோ ரொம்ப லாஸ்ட் கொஷின் இது ஓகேவா என்ன இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் அப்போ அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு பதிமூணு ப்ளஸ் ஆறுநூறு ஓகேவா இது அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஆறுநூறு அப்போ உங்களுக்கு ஆறுநூற்று அறுபத்தி அஞ்சு வரணும் ஸோ நியரஸ்ட்டில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி அறுபத்தி நாலு தான் இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் அவங்களோட ஆன்சர்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் உங்களோடய ஆன்சர்ஸ் இதோட நம்மளோட டிஸ்கஷனோட தேர்ட்டி கொஷ்டின்ஸ் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அதில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்ராக்ஸிமேஷன் இருந்துச்சு ராங் நம்பர் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நான் ஆன்சர்ஸை போல்டு எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா நான் வீடியோவாக வாக்குறதுனால மறந்துட்டேன் ஸோ டோன்ட் பரி நெக்ஸ்ட் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குற சரியாக பண்ணி கொடுத்தேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் அடுப்பாயிடுச்சு அதான் ஒரே அட்டில் முடிச்சு விட்டேன்